வணக்கம். டெக்னிக்கல் எக்ஸ்போர்ட்டுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒய்ஃபை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் சிஸ்டமில் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம விண்டோஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறது. ஐ மீன் எப்படின்னா, நம்ம ஆன்லைனில் இருக்கிற ஒய்ஃபை யூசர்ஸ் நம்மளோட சிஸ்டமில் ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் இருக்கும், அது ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டை திரும்ப கனெக்ட் பண்ணும்போது மறந்துருப்போம். ஸோ இப்போ அந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டை நம்ம ஞாபகம் வச்சுருந்தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞாபகம் மறந்து போச்சு அப்படின்னா அது எப்படி ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒய்ஃபை பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஎம்டி அப்படிங்கிறத சர்ச் பட்டனில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். சிஎம்டின்னு டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் கொடுத்த பிறகு எனக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, netsh space தென் வந்து WLAN ஷோ ப்ரொஃபைல்ஸ். ஸோ netshனா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது, WLANங்கிறது ஒயர்லெஸ் லேன், ஷோ ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறோம். ஸோ என்ட்ரு தட்டினோடனே எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருந்தேனோ அந்த யூசர்ஸ் எல்லாமே இதில் வந்துடுவாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நான் என்ன ஒய்ஃபை யூஸ் பண்ணுறேன்னு முதக்கொண்டு அந்த யூசர் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவா அப்படிங்கிற ஒரு ஒயர்லெஸ் லேனோடு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் காமிக்கிது. இப்போ இந்த யூசர் சிவாவோட பாஸ்வேர்டை நான் வந்து தெரிஞ்சுக்கணும், எனக்கு மறந்து போச்சு அப்படிங்க. இப்போ நான் கரண்ட்டில் யூஸ் பண்ணாலும் அதோட பாஸ்வேர்டு நான் மறந்து போச்சு. ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணியிருப்போம், பாஸ்வேர்டு வந்து ஹைடில் இருந்திருக்கும். இப்போ அந்த பாஸ்வேர்டை திரும்ப ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா திரும்ப எகைன் வந்து அந்த கமாண்டை திரும்ப எடுக்கிறோம். இப்போ இதில் எந்த யூசர் நேமை வேணுமோ அந்த யூசரை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், ப்ரொஃபைல்ஸ்க்கு அப்புறமாட்டி ஸ்பேஸ் விட்டு அந்த ப்ரொஃபைல் யூசர் வந்து காப்பி பண்ணுறேன். தென் ஸ்பேஸ் கீ ஈக்குவல் டு கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் தட்டிடுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் வந்து நம்ம அதில் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல கீ கண்டென்ட் அப்படிங்கிறதுல சிவா 1 2 3 4 5 இதுதான் வந்து அந்த பாஸ்வேர்டு. ஸோ அந்த யூசருக்கு சிவாவுக்கு கீ கண்டென்ட் அப்படிங்கிறது தான் பாஸ்வேர்டு, ஓகேங்களா? ஸோ இன்னொரு தடவை நான் அகெயின் சொல்கிறேன். ஸோ netsh ஸ்பேஸ் WLAN ஸ்பேஸ் ஷோ ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துட்டு என்டர் தட்டுங்க. உங்களுக்கு நிறையா வந்து யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி கனெக்டாக இருக்கிறதும் வரும், இப்போ கரண்ட்டில் இருக்கிறதும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த யூசரோட நேம், அதாவது அந்த ஒய்ஃபையோட இதை வந்து காப்பி பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜியோ அப்படிங்கிறதுல காப்பி பண்ணுறேன், கண்ட்ரோல் சி கொடுத்துட்றேன். ஸோ எகைன் அந்த கமெண்ட்டை நான் வந்து அப்பியாரோ அமுக்கிறேன்னா எனக்கு டிஸ்பிளே ஆயிரும். கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு கீ ஈக்குவல் டு ஸ்பேஸ் விடாமல் கிளியர். ஸோ தட்டினே அப்படின்னா எனக்கு கீ கண்டென்ட்டில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து காமிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இப்படி தான் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏற்கனவே இப்போ லைவாக இருக்கிற ஒய்ஃபையோட யூசர் நேம் தெரிஞ்சதுன்னா அதை கனெக்ட் பண்ணியிருந்தால் பாஸ்வேர்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஒய்ஃபை எல்லாமே ஆல்ரெடி உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தால் தான். புதுசாக உங்களுக்கு ஒய்ஃபை இப்போ அவைலபிளாக இருக்குது, அதை ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வராது. ஏன்னா நம்மளோட ஒய்ஃபை வந்து ஆல்ரெடி நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து விண்டோஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த சேவ் பண்ணியிருக்கிறதா இப்போ நம்ம ரெக்கவர் பண்ணி காம் பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே ஷேர் பண்ணுங்கள். தென் வந்து இது போன்ற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, தேங்க் யூ. We'll be right back.